கனடா பொறுத்த வரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு உள்ள நாடு ஆனால் ரொம்ப குறைஞ்ச மக்கள் தொகை அது நாலு கோடி கூட இருக்காது அவங்க என்னென்னா அவங்க உலக நாடு பல நாடுங்களிலிருந்து ஜனத்தொகை நிறைய வரணும் வந்து நிறைய அந்த நாட்டில் வந்து இருக்கிற எல்லா வளங்களையும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க எல்லோரையும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க உலகத்திலே வந்து ஒரே நாடு இன்றைக்கும் கனடா ஒன்று தான் வந்து உலக எல் எந்த நாடாக இருந்தாலும் தாராளமாக எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க படிங்க அங்கேயே இருந்துக்குங்க எல்லாம் சொல்கிறது ஏன்னா அந்த ஊரில் அந்த குறிப்பிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா இந்த குறிப்பிட்ட அந்த டொரண்டோன்ற ஊரில் மட்டும் மொத்தம் நாலு கோடி மக்களில் டொரண்டோ நகரத்தில் மட்டுமே ஒன்றரை கோடி இருக்காங்க மிச்சருக்குற ரெண்டரை கோடியில் தான் வந்து இந்தியாவை விட ஐந்து மடங்கு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு அப்போ அதில் ஒரு சென்னையில் மட்டும் ஒன்றரை கோடி இந்தியா மாதிரி ஐந்து பங்கு உள்ள நாடுகளில் இடத்துல வந்து வெறும் ரெண்டரை கோடி இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப பல பல இடத்துல வந்து இருக்கிற வளங்களை வந்து அவங்க போய் எவ்வளோ சொல்கிறாங்க மக்கள்கிட்ட நீங்கள் அங்கே போய் இருங்க அங்கே போய் ஒரு ஐநூறு ஏக்கர் கூட எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு இலவசமாக கொடுத்தா கூட மக்கள் போக மாட்டாங்க காரணம் என்னன்னா அதிகபட்சமான குளிர் குளிர் அங்கெல்லாம் போக முடியாது சில நேரத்துல உறைந்த பனி ம இந்த மாதிரி விஷயத்துல மக்கள் அங்க போறதுல எல்லாரும் டொரண்டோ உள்ளே வந்து இருக்கிறாங்க அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இல்ல நீங்க வரும்போது நீங்க அந்த ஊர்ல போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறு செஞ்சு கொடுக்குறோம் நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு கியூபேக்குன்னா அங்க போய் இருப்பீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சிரித்து கொடுக்குறோன்னா நிறைய பேர் அங்க போறாங்க கொஞ்ச நாள் திரும்பி டொரண்டோ வந்துடுறாங்க அது 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 அங்க தான் இருக்கு என்ன சொல்ல வந்ததுனால் மக்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாடாக அது இருக்குது அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா யார் வேணாலும் அந்த நாட்டுக்குள்ளே வரலாம் ஃப்ரீயாக வரலாம் உங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட் செக்கும் கிடையாதுன்னு போது உலகத்துல இருக்க பெரிய பெரிய ஈவன் இந்த சிரியா மாதிரி இடத்துல கூட அகதிகள்னால் எந்த விதமான கிரவுண்ட் செக் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அதுவும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் எந்த நாடு எந்த நாடு வேணால் கோரிக்கை வைக்கலான்ற மாதிரி ஒரு நாடு அப்படி இருக்கும்போது அங்கே காலிஸ்தான் அங்கே வந்து சீக்ஸ் வந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஒன் ஆஃப் மொத்தம் ஒரு நாலு கோடியில் ரெண்டு புள்ளி ஒன்றுன்னா கிட்டத்தட்ட இருபது நாற்பது லட்சம் கிட்ட அவங்க அவ்வளோ மக்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல அது கணக்கு போட்டால் உங்களுக்கு வந்து எட்டு லட்சம் சாரி எட்டு ஒரு எட்டு லட்சம் பேர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஊரில் இருக்கும்போது பெரிய மிகப்பெரிய ஒரு ஓட்டு ஓட்டு வாங்கக்கூடிய வங்கி அது அந்த எட்டு லட்சம் பேர் வந்து அதில் ஒரு பதினெட்டு பேர் எம்பியாக இருக்காங்க ரெண்டு பேர் மந்திரியாக இருக்காங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கெனடியன் கவர்மெண்ட் அவங்க அவங்க சீக்ஸ்ன்றது வந்து இனிமேல் பிரிக்க முடியாது அவங்களோட முக்கிய கோரிக்கையான காலிஸ்தான் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்ருக்காங்க முதல்ல இருந்தே அந்த காலத்துலேருந்தே அவங்க கேட்டுருக்காங்க நடுவில் சில நேரத்தை வலுவிழந்து போகும் திருப்பியும் வரும் ஆனால் கனடா நாட்டில் வந்து அது ரொம்ப வலுப்பெற்று எல்லா நாட்டுக்கோட மூலதன மூல பொருளாக அங்கே இருக்குது அதை அந்த கெனடியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எவ்ரிபடி ஹஸ் கார் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் யாரும் பேசலாம் நாங்கள் ஒன்றும் தலையிட முடியாதுன்னு விட்டுறது அதிகப்படியாக ஆகி என்னென்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிச்சு அண்டை மா நாடான யுஎஸ்எல்லாம் கூட இந்த காலிஸ்தான் போராளிகள் உள்ளே வந்து அவங்கெல்லாம் அமைதியெல்லாம் குறைச்சி அங்கேருந்து பிளான் பண்ணி பஞ்சாபில் வந்து காலிஸ்தான் உருவாக்கணுன்றத ஒரு போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இதை இந்தியா வந்து முதலிருந்தே கண்டிச்சிட்ருக்கு நிறைய நாள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக அதில் ஒரு ஜூன் மாதத்தில் வந்து குஜார்ன்னு ஒரு நிஜாருன்னு ஒரு ஒரு மத தலைவர் அவர் வந்து யாரோ ரெண்டு பேர் சுட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா சமீப காலத்தில் ரெண்டு வருஷமாக பல தலைவர்கள் பல நாடுகளில் கொல்லப்படுறாங்க இவங்க காலிஸ்தான் போரா போராடுற பல தலைவர்கள் வந்து பல நாட்டில் கொல்லப்படுறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரோ இந்தி இப்போ அதனால பாதிக்கப்படக்கூடியது யார் இந்தியாதான் இப்போ இந்தியா கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷனில் இந்தியா தான் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம்னு பல நாள் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் யுஎஸில் ஒருத்தர் இறந்ததுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டே பார்த்துட்டு இந்தியாவுக்கு தொடர்பு இல்லைன்ட்டாங்க பேர்மிங்ஹாம் இன்னும் யூகேயில் பேர்மிங்ஹாம்னு ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு இறந்துட்டார் இந்தியா தான் அவங்கள கொண்டுதுன்னு சொன்னாங்க ஆனால் உள்ளே போய் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அவர் பிளட் கேன்சரில் செத்துருக்கார் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் பல ஊர் நடக்குது இப்போ கனடா பிரதமர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய வளரும் ஜனநாயக நாட்டில் அதில் கொஞ்சம் கூட ஒரு ஆதாரம் இல்லாமல் பொத்தம் பொதுவாக அன்றைக்கி பாட்டுக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசலாமா பார்லிமெண்ட்டில் போய் பேசும்போது எவிடன்ஸ் இருக்கணும் இந்தியா தான் அது செஞ்சுருக்குன்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால என்ன ஆச்சுன்னா நீங்கள் இந்தியன் கவுன்சிலட்ருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பிரதமர் என்ன பண்ணார் நீங்கள் அவங்க வெளியேற்றினா நீங்கள் இங்கேருந்து அஞ்சு நாளில் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கனடாவை நம்பி இந்தியா இருக்கா இந்தியா நம்பி கனடா இருக்கான்னு பார்த்தா இந்தியா தான் கனடா இருக்கு பல விஷயங்கள்ல டூரிசம்லையும் இருக்கட்டும் பண வர்த்தகத்திலையும் இருக்கட்டும் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளமான நாடு அது இத்தனை வருஷமா அது தெரியாமல் இருந்தது நமக்கு இந்த ஒன்போது வருஷமா அந்த வளம் நமக்கு தெரியுது எப்படி தெரியுதுன்னா நம்ம நான் ஒரு பிஜேபி என்றதுனால மோடி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை இந்த ஒன்பது வருஷத்துல தான் இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் இந்தியா போய் எல்லாரையுமே பார்த்து இருக்க வளங்களை நீங்கள் எடுத்துக்கங்க உங்கள் வளங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு பரிவர்த்தனை செய்யும் போது தான் உலக நாடுகளில் இவ்வளவு விஷயம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க இப்போ உலகத்தில் இந்தியாவோட பெருமை தெரியுது கனடா இப்போ சஃபர் பண்ணுது ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்தியாவோட நீங்கள் இதை நீங்கள் டைப் இந்த அப் கட் பண்ணதுனால இப்போ நம்ம ஊரில் ரொம்ப பாதிப்பு இருக்குது காலேஜுக்கு பசங்க வர வரமாட்டாங்க டூரிஸ்ட்டுக்கு பசங்க வர வரமாட்டாங்க வேலைக்கு ஆள் வர எதுவும் எதையும் வரமாட்டாங்க இது ரொம்ப தவறான பேச்சு இந்நேற்று வந்து அந்த பார்லிமெண்ட்டில் அது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்கீயர்னு அவர் 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 என்ன ஓப்பனாகவே எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரைம் மினிஸ்டர் விட்டார் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஆசிய கண்டத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டை ஏற்று கொஞ்சம் கூட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமல் ஒருத்தர் பண்ணுறது வந்து ஸ்டூப்படிட்டி அப்படின்ட்டார் இதை வந்து எப்படி இதை நாங்கள் ஏற்றுக்க முடியும் கனடா ஏற்றுக்கே ஏற்றுக்காதுன்னு ஓப்பனாக அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டார் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் கண்டனம் தெரிவித்து கண்டிப்பாக இந்தியாவோட இதுக்கு வந்து அவங்க வந்துருவாங்க அவங்களால ரொம்ப சஸ்டைன் பண்ண முடியாது கனடாவில் மொத்தம் நான் சொன்ன மாதிரி நாலு கோடி மக்கள் தான் அங்கேருந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டியது ரொம்ப கம்மி பட் இந்தியா வந்து நூற்றி நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி உள்ள மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு இந்த நாட்டிலேருந்து எவ்வளவு டூரிஸ்ட்டுங்க போ நம்ம நம்ம கெனடா தானே எத்தனை பேர் போகிறாங்கன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே கனடாக்கு தான் இந்தியாவிலேருந்து வருஷா வருஷம் எத்தனை ஆயிரம் லட்சம் பேர் வந்து பசங்க போய் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க அதில் என்னன்னா ஒரு காலேஜ் ஒரு வருஷத்துக்கு உள்ளான காலேஜ் ஃபீஸ் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் டாலர் ஒரு பையனுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் டாலர்னா மினிமம் மூணு வருஷம் யூஜியாக இருந்தால் பிஜியாக இருந்தால் ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் டாலர் ஒரு பையன் இங்கேருந்து அங்கே கொடுக்குறான் இந்த எழுபத்தஞ்சாயிரம் டாலருனால் இன் அறுபதுன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு லட்சம் வருது கிட்டத்தட்ட நான் அவ்வளோ பணமும் நீங்கள் நம் நம்ம ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் அங்கே சேர்த்து அங்கே கொடுத்துட்றா முதல்ல இங்கேருந்து எப்படி கொண்டு போகிறான் லோனாக வாங்கி இங்கேருந்து அங்கே பணம் கொண்டு போய் கொடுக்குறான் வைட்டில் அப்போ அந்த ஊருக்கு ஒரு பையனால் ஐம்பது லட்ச ரூபா வருது அது இல்லாமல் அவங்க அப்பா அம்மா இங்கேருந்து பணம் அங்கே வாடகைக்கு இருக்கிற பணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சர்வ சாதாரணமாக ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபா கொண்டு போகிறான்னா ஒரு நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இங்கேருந்து போய் அங்கே படிக்கிறாங்க எத்தனை கோடிகள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவனுக்கு வருஷ வருஷம் வரும் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு ரெண்டாவது இங்கேருந்து போகிற டூரிஸ்ட்டு போகிறாங்க பாருங்கள் கனடாவுக்கு போனாங்கன்னா டூரிஸ்ட் எவ்வளோ டெவலப் அங்கே பக்கத்தில் இருக்கற டூரிஸ்ட் இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே கனடாவில் இலங்கை தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்களோட பண பண பரிவர்த்தனைகள் இங்கேருந்து அவங்க வர்றது போகிறதெல்லாம் கனடாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அது இப்போ நம்ம நம்ம நாள்தான் ஆச்சு நம்ம எங்கேயுமே அதை பற்றி பேசலை நம்ம கெட்டு கெனடா ப பார்லிமெண்ட்டில் அவங்க எதுக்கிட்ட சலிட்டு சொல்கிறாரு நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு அப்போ யாருக்கு பாதிப்பு நீங்களே பார்த்துங்களேன் முதல்ல அந்த ஃபைவ் ஐஸ்ன்னுவாங்களே அந்த அஞ்சு கண்ட்ரிலையும் இவங்க முதல்ல கனடாவுக்கு தான் நமக்கு வ நிறைய சப்போர்ட் வரும் அதாவது நியூஸிலாண்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா இவங்கெல்லாம் வரும் அப்படின்னு அவங்க ரொம்ப இருந்தாங்க இதெல்லாம் நமக்கு தான் சப்போர்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விளக்கிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே எதுக்கு சொல்ல இப்போ எங்கே அந்த விஷயம் ஒரு ராஜதந்திரம்னு சொல்லி ஏன் சொல்கிறேன்னா அமெரிக்காலாம் ஒரு காலமாக இருந்தால் பக்கத்தில் கனடா தான் சப்போர்ட் பண்ணும் இந்தியாவில் எங்களுக்கு தேவையில்லை தான் எங்களுக்கு வேணும்னு இப்போ அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு தயவு வேணும் ஏன்னா நீங்கள் டாலர்ஸில் வாங்க மாட்டேறீங்க இந்தியாவை நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏதாவது பண்ணி வந்து எப்படியாவது டாலர்ஸில் வாங்குங்கன்னு கன் கன்வின்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ என் உலக நாடுகள் எல்லாருக்கும் இந்தியா தயவு இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால கனடா பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு அந்த உள் நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் வருது அவரோட அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அவர் வந்து கையாளுற விதம் எல்லாமே கொஞ்சம் எதிர்ப்பு பதிவுமாறதுனால அவருக்கு இந்த இந்த தடவை கொஞ்சம் தோல்வி தான் வரும்னு நினைக்கிறோம் மணிப்பூர் இப்போ சமீபத்தில் நடந்த மணிப்பூர் கலவரத்திலலாம் பற்றி பேசும்போது நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இது மணிப்பூர் கலவரத்தில் வந்து வெளிநாட்டோட தொடர்பு இருக்குது எல்லாரும் தூண்டி விடுறாங்க குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற மியான்மாரோட தொடர்பு இருக்குதுன்னு நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அந்த பைரன் சிங் கூட அவர் சொல்லியிருக்காரு தயவு செய்து அந்த பார்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் பார்டருன்னா அந்த ஒரு கேட்டை மட்டும் வாட்ச் பண்ணுறீங்க அவர் இவருக்கு நம்ம உள்துறை அமைச்சருக்கு ஒரு லெட்டர் தயவு செய்து அந்த பார்டர்னால் வெறும் அந்த கேட்டை மட்டும் பார்க்காதீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டருக்கு உண்டான மலை பிரதேசங்களில் இருக்கிற பார்டர் இருக்குது அங்கே எல்லா இடத்துலையும் மியான்மர் வந்து உள்ளே வராங்க அந்த பார்டரை தாண்டி அதை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா நான் என்னால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க தான் இதை விடுறதே இதெல்லாம் வெளிநாட்டு சக்திகள் தூண்டி விடுறாங்கன்னு என்ன சொல்லிட்டுருந்தாங்க மணிப்பூருக்கு பல நாடோட கனெக்ஷன் இருக்குதுன்னு அதை ஊர்ஜம் செய்யும் வகையாக முந்தா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த நிஜார் இறந்தார் அவரோட இது இந்த இந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்து சொல்லுவாங்கள்ல அதை சீக்கோட குருத்வாரில் வந்து கனடாவில் டொரண்டோவில் நடந்த அந்த நினைவு தினத்தில் அங்கே பேசின ஒரு மணிப்பூரை சார்ந்த ஒரு தலைவர் அந்த அந்த குக்கி இனத்தோட தலைவர் வந்து அங்கே அவர் சொல்கிறார் எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்த ஒரு நிஜார் அவர் போனது எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது நாங்கள் இந்தியாவுக்கு பாடம் போகட்டுவோம் நாங்கள் யாருன்னு காமிப்போம்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிரான விஷயத்தை குருத்வாரில் சீக்கோட குருத்வாரில் டொரண்டோவில் இருக்கிற இடத்துல அவர் பேசுகிறார் அப்போ என்னன்னா இந்த இது எல்லாமே நாங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக வருது இவங்க தீவிரவாத இயக்கம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா வந்து என்றைக்குமே காலிஸ்தானம் ஒத்துக்காதுன்னு பிரதமரும் சொல்லிட்டாரு அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டார்